ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் ஆல்ரெடி ஆன்லைன் லோன் அப்ளிகேஷனை பற்றி, அதாவது மொபைல் ஃபோன்லேருந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணினா இன்ஸ்டன்ட் லோன், இந்த குவிக் லோன், இது மாதிரி ஆன்லைன் மூலமாக வாங்கி கொண்டு அவதிப்படும் யாராவது இது மாதிரி கஸ்டமர் இருக்கிறாங்களோ, ஸோ அவங்களுக்கோசம் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தேன். அவங்க தைரியமாக இருக்கணும் என்பதற்கோசம் திரும்ப திரும்ப கமெண்ட் பண்ணினே இருக்கிறாங்க. நிறைய கமெண்ட், புது புது கமெண்ட் வந்துனே இருக்குது. அதாவது நான் எவ்வளோ சொன்னாலும் நிறைய பேர் இன்னும் பயப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த பயத்தை நீக்குவதற்காக இன்னொரு வீடியோ இது. ஸோ ஏன்னா இது போன்ற வீடியோ கால் பண்ணுவதற்கு தமிழில் ரொம்ப குறைவான சேனல்கள், அசல் விரல் விட்டு எண்ணலான்ட்டே சொல்லலாம். ஸோ யாரும் பெருசாக சொல்லறதில்ல. அதனால் உங்களுக்கு எப்படி தைரியத்தை சொல்லணுன்ற ஒரு உங்களுக்கு, அதாவது நிறைய பேர் தவறான ஒரு பாதை, அதாவது தவறான முடிவுகளை எல்லாம் தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் தைரியமாக இருங்க என்பதற்கோசம் தான். பாருங்கள், இது நம்ம தெலங்கானா மாநிலத்தில் ஹைதராபாடில் ஆல்ரெடி, அதாவது ஹைதராபாடில் மட்டுமே சுமார் 110 கோடியை சீஸ் பண்ணிட்டாங்க சைனா கம்பெனி. அது ஓகேவா? ஸோ சைனா கம்பெனி சம்மந்தப்பட்ட, அதாவது வேறு வேறு கேஸில், அதாவது என்ன நடந்துச்சுன்னா, நிறைய பேர் அதாவது பல தற்கொலைகள் நடந்ததுனால அங்கே போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா, இதை இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி 110 கோடியை சீஸ் பண்ணாங்க. 30க்கும் மேற்பட்டவர்களை அரெஸ்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு இந்த டெலிகாலர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, நான் இப்போ உங்களுக்கு ஃபோட்டோ கூட காமிச்சேன். இந்த குருகிராம் என்ற இடத்துலேருந்து அதை ஆப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஹைதராபாடில் இதுதான் பாருங்கள், அந்த டெலிகிராம் இந்த டெலிகாலர்ஸ் குரூப் ஹைதராபாடில் மட்டுமே 600 பேர் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு குருகிராமில் ஒரு 500 பேர் அப்படின்னா பார்த்துங்க. இதனால தான் உங்களுக்கு கால் ஒரு நாளைக்கு, அதாவது நீங்கள் பணம் கட்டலைன்னா சுமார் 20-30 கால்ஸ் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்லேருந்து வரும். எப்படி வரோன்னா இப்படி தான். ஸோ இதெல்லாம் அங்கே நடந்தது உங்களுக்கு தைரியமாக இருக்கிறதுக்கோசம் சொல்கிறேன். அதாவது சுமார் 1000 கோடி மதிப்பிலான இந்த லோன் அமௌண்ட் டிஸ்பர்ஸ் பண்ண மாதிரியும், சுமார் 21000 கோடி அமௌண்ட் டிரான்சாக்ஷன் ஆகியிருக்கலாம் என்று போலீஸ் நம்ப, அதாவது இங்கே இருக்கிற இந்தியாவிலேருந்து அமௌண்ட் சைனாவுக்கு போயிருக்கலாம் திரும்பி, அதாவது இந்த பிட்காயின் மூலமாகன்ட்டு சந்தேகப்படுறாங்க. நெக்ஸ்ட்டு இடிக்கெல்லாம் இந்த கேஸை இது பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துக்கு தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆர்பிஐ கூட விரைவில் நடவடிக்கை எடுக்க போகுது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன், அதாவது 1200க்கும் மேற்பட்ட இது மாதிரி அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இதில் சுமார் 600 அப்ளிகேஷன் சட்டத்திற்கு புறம்பாக இது மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது, சட்டத்திற்கு உட்பட்டு நடக்கலைன்னுட்டு ஆல்ரெடி ஆர்பிஐ கூட தகவல் போயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதற்கான முடிவு வர வருஷம், அதாவது 2022 நம்ம ஜனவரிலேயே வரலாம் ஆர்பிஐ. ஓகேவா? ஸோ இதனுடைய ப்ராசஸ்லாம் நடந்து தான் இருக்குது. வேகமாக வாரத்துலேயோ 10 நாள்லேயோ நடந்து முடிகிற ஒரு ப்ராசஸ் இல்லை இது. ஓகேவா? ஸோ கடினமான இதெல்லாம் வரும். நெக்ஸ்ட்டு இந்த 1200 அப்ளிகேஷனில் கூட 600 அப்ளிகேஷன் சட்டத்திற்கு புறம்பாக இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அதை கூட நீக்க சான்சஸ் இருக்குது. சான்சஸ் இருக்குன்னா நீக்கிடுவாங்க கூட. ஓகேவா? சட்டத்திற்கு புறம்பாக இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு வர வருஷத்தில் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ நீங்கள் தைரியமாக இருங்க. யாராவது ஃபோன் பண்ணி, அதாவது இதை ஏன் ஹைதராபாத் போலீஸ் இத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்படி தான் ஒரே வாரத்தில் 20000த்துக்கும் மேலே வட்டி போட்டாங்களாம், எது ஒரே ஒரு வாரத்தில். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இது மாதிரி ஆன்லைன் லோன் வாங்கின்னு தற்கொலை பண்ணிக்கினாப்பில். ஸோ அவமான பாரம் இது பண்ணாமல் திருப்பம் ஒரு 3 சூசைட், இது மாதிரி நியூஸ்லாம் வர்றதுனால தான் அங்கே ஹைதராபாத் போலீஸ் நடவடிக்கை. ராஜகொண்டான்ற இடத்துல அந்த போலீஸ் கமிஷனரேட், அந்த போலீஸ் தான் இந்த ஆக்ஷன் எடுத்தாங்க. நீங்கள் உங்களுக்கு என்டிடிவி டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ்லாம் ஆன்லைனில் இருக்குது பாருங்கள், கூகுளில். ஓகேவா? ஸோ உங்களுக்கு நியூஸ், அதாவது அந்த நியூஸ் மட்டும், அதாவது உங்களுக்கு தைரியத்துக்கோசம். ஸோ வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க. நிறைய பேர் கேட்குறீங்க வீட்டுக்கு ரிக்கவரி ஏஜென்ட் வருவாங்களா? ரிக்கவரி ஏஜென்ட்லாம் எவனும் வரமாட்டான். வந்தாலும் தைரியமாக சொல்லலாம், இவ்வளோ வட்டிலாம் என்னால் கட்ட முடியாது, என்கிட்ட இப்போதைக்கு பணம் இல்லை, இருக்கிறப்போ கொடுக்கலாம், அவ்வளோதானே. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, கடனே திருப்பி கட்ட வேணான்னு சொல்லலை. பணம் இருந்தால் அடைச்சிடுங்க. உங்கள்கிட்ட ஏதாவது கோல்டு ஏதாவது இருந்தாலும் அதை அடமானம் வச்சாவது அந்த கடனை அடைச்சிடுங்க. தலைவலி, ஏன்னா வட்டி மேலே வட்டி போயினே இருக்கும். இல்லைன்னா இல்லாத பட்சத்தில் நீங்கள் எதுக்கும் பயப்பட வேணாம். இது சிவில், ஓகேவா? கிரிமினல் கேஸில் நிறைய பேர் போலீஸ் கேஸ் ஆகுமா, அவங்க அனுப்புவாங்க மெசேஜ் உங்களை. அதாவது நான் அவங்க அந்த நியூஸை கூட உங்களுக்கு காமிச்சேன் பார்த்துங்க. அதாவது உங்களை பிளாக்மெயில் பண்ணி, உங்களை பயப்படுத்தி உங்கள்கிட்ட இந்த பணத்தை பிடுங்கிறது தான் அவன் வேலை. ஓகேவா? போலீஸ் கேஸ் வைப்பேன், நீ கோர்ட்டுக்கு வரணும், இதோ கோர்ட்டு நோட்டீஸ், இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் வந்துனே இருக்கும் மெசேஜ். எல்லாமே ஃபேக் தான். போலீஸ் கேஸ் எதுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறானுங்க? ஸோ அதெல்லாம் நடக்காத கதை.
ஸோ நீங்கள் பயப்படாமல் இருங்க, இவனுங்கெல்லாம் போலீஸ்கிட்ட போக மாட்டாங்க, போலீஸ்கிட்ட போனால் இவங்களே அரெஸ்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி அக்கிரமமாக வட்டி வசூல் பண்ணுறதுக்கும் பிளாக்மெயில் பண்ணுறாங்க, அதெல்லாம் இவங்க மேலேயே கேஸ் விடுவாங்க, அதனால போகவே மாட்டாங்க இவங்க. பாருங்கள் எத்தனை, இப்போ ஒரு 1000 பேர் திருப்பி கட்ட முடியாத நிலைமை, அதாவது இந்த கொரோனா லாக்டவுன் வந்ததுனால. ஆனால் அத்தனை கேஸ் ஆச்சா, எதுக்கு ஆகலை? ஸோ சும்மா அவங்கள பயப்படுத்துவாங்க, அவ்வளோதான். அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்னொன்று, நான் இப்போ சொல்கிறதெல்லாம் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு சம்மந்தப்பட்டது, ஓகேவா? நீங்கள் பேங்க்கில் வாங்கியிருந்தால், அது பேங்க்கில் வாங்கியிருந்தாலும் உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறதில்ல, பட் கட்டியே ஆகணும், இல்லைப்பா கிரெடிட் ஸ்கோர் டவுன் ஆகிடும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு நீங்கள் செக்ஸ் கொடுத்து ஏதாவது வாங்கியிருந்தாலும் அதை திருப்பி கட்டியே ஆகணும், இல்லைப்பா செக் பவுன்ஸ் ஆகும். குறிப்பாக நினைவில் வச்சுங்க, கிரெடிட் கார்டு பேங்க்லேருந்து வாங்கியிருந்தாலும் நீங்கள் திருப்பி கட்டியே ஆகணும். ஏன்னா அதெல்லாம் அதாவது கிரெடிட் ஸ்கோர் டவுன் ஆகிடும், எதுனாலும் கிரெடிட் ஸ்கோர் முழுவதாக டவுன் ஆவாங்க, அவ்வளோதாங்க. உங்களை பிடிச்சின்னு போய் ஜெயிலில் போடுறதுலாம் இருக்காது. ஆனால் செக் பவுன்ஸ் மாத்திரம் கொஞ்சம் ஆலோசிக்கணும், ஏன்னா செக் பவுன்ஸ் கேஸ் ஆகும் கம்பல்சரி. ஸோ அதெல்லாம் கூட எது இருந்தாலும் நீங்கள் கோர்ட்டுக்கிட்டக்கிட்ட சொல்லிக்கலாம், அட்வொகேட்டை வச்சு. சார் முடியாத நிலைமை, சோத்துக்கே வழி இல்லைன்னு சொன்னால் கோர்ட்டு கூட கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட சொல்லி உங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கும். அதாவது எது கவர்மெண்ட், நான் சொல்கிறது கவர்மெண்ட், அதாவது சட்டத்திற்கு உட்பட்டு நடக்கும் நிறுவனங்களிலும் பேங்க் வங்கிகளிலும் வாங்கியிருந்தால் நான் சொல்கிறேன், அப்போ கூட நீங்கள் கோர்ட்டில் சொல்லிக்கலாம், என்கிட்ட பணம் இல்லைங்க, இது மாதிரி நிதானமாக கட்டுறாங்க, வேலை வாய்ப்பு இல்லை, இல்லைப்பண்ணா உங்களுடைய வியாபாரம் நஷ்டம் ஆச்சுன்னு சொன்னால் நீதிமன்றங்கள் ஏற்றுக்கும், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் கூட. அதனால் எதுவுமே நடக்காத ஒரு விஷயத்துக்கு எதுக்கு பயப்படுறீங்க? இது மாதிரி ஆன்லைன் ஆப்ஸ் எல்லாம் சட்டத்திற்கு புறம்பாக நடக்குது, அதனால் உங்களுக்கு அவங்கெல்லாம் கோர்ட்டுக்கே போக மாட்டாங்க, ஓகேவா? பேங்க்ஸ் தான் போவோம், இவங்கெல்லாம் போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்கன்னா, சட்ட வாரத்து வாரம் வட்டி, வாரத்தில் எப்படி 14 வட்டி, இதெல்லாம் ஆர்பிஐ ரூல்ஸுக்கு விரோதம், ஓகேவா? ஸோ இது முற்றிலும் விரோதம். அதாவது வாரம் 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 வட்டி, அதாவது ஒரு நாள் இன்றைக்கி 50 ரூபா, நாளைக்கு 100 ரூபா, அதுக்கப்புறம் 150 ரூபா, இது மாதிரி வட்டியெல்லாம் முற்றிலும் புறம்பானது. அதனால் தைரியமாக இருங்க. உங்கள் ஆதார் கார்டு பான் கார்டெல்லாம் யாருமே பிளாக் பண்ண முடியாது, அப்படி கூட மெசேஜ் வருதுன்னு நிறைய பேர் கீழே வைக்கிறீங்க. ஸோ அதெல்லாம் நடக்காத கதை, அதுதான் சொல்கிறேன். தற்காலிகமாக நீங்கள் நிம்மதியாக இருக்கணும்னா அந்த சிம் கார்டையும் வாட்ஸ்அப் நம்பரையும் தூக்கிடுங்க, புது சிம் கார்டு போட்டுங்க. நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட எப்போ பணம் இருக்குதோ, பணம் சம்பாதிக்கிறீங்களோ, அப்போ அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அந்த அமௌண்ட் அவங்கக்கிட்ட பேசி அந்த அமௌண்ட் கட்டி க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எப்படியோ ஜனவரி, இப்போ டிசம்பரில் இந்த வீடியோ பண்ணுறேன், ஜனவரியில் எனக்கு தெரிஞ்சு ஆர்பிஐ ஆர்டர் வர சான்சஸ் இருக்குது, அப்படி வந்தால் நிறைய அப்ளிகேஷன்ஸ் காணாமல் போயிடும். இப்போவே நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, அதாவது என்னென்னா, சார் நான் வாங்கின லோன் அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷன் இப்போ தெரியல, அதாவது நான் இன்ஸ்டால் பண்ணலான்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்தா அந்த அப்ளிகேஷனே இல்லைன்ட்டு. ஸோ அதெல்லாம் ஃபேக் அப்ளிகேஷன், உங்கள் டேட்டாவை திருடுவானுங்க, அவ்வளோதான். அந்த டேட்டாவை வச்சு அவங்க என்னென்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு என்ன தெரியும்? ஸோ டேட்டா திருடுதல் என்பது இப்போ இந்தியாவில் டாப்பாக இருக்குது. சினிமாலெலாம் பார்க்குறீங்க இல்லையா, நம்மளுடைய சொந்த விஷயங்களை திருடி அவங்க அதில் வச்சு என்னென்ன பண்ணலாம். அதனால் இது மாதிரி நிறுவனங்கள்லாம் இது மாதிரி கூட பண்ணின்னு இருக்குது. அதனால் ஸோ ஜாக்கிரதையாக இருக்கணும். லோன் அப்ளிகேஷன் இது மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேருந்து கடன் வாங்காதீங்க, வாங்காத இருக்கிறதே உத்தமம். வாங்கினா உங்கள் அதாவது அதான் கிரெடிட் ஸ்கோர் டவுன் ஆகும். திரும்ப சொல்கிறேன், உங்கள் கிரெடிட் ஸ்கோரை ஃப்யூச்சரில் இது பண்ணலாம், அதாவது சீராக திரும்ப கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அந்த உங்கள் கிரெடிட் ஸ்கோரை. அதனால் உங்களுக்கு அதனால் ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் ரொம்ப கவலை எடுத்துக்க வேணாம். ஸோ ப்ரெசண்ட் நீங்கள் ஏதாவது ஒரு சிறிய வியாபாரம் பண்ணுங்கள். நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான், சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிங்க. ஏதாவது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன பழ வியாபாரம், ஸோ ஏதாவது சீசனல் ஃப்ரூட்ஸ், ஆப்பிளோ இல்லை வாழைப்பழமோ, அது மாதிரி பழங்கள், சீசனல் ஃப்ரூட்ஸ் சிட்டியில், அதாவது நீங்கள் வில்லேஜை விட்டுட்டு சிட்டிக்கு வந்து அந்த சிட்டியில் அது மாதிரி பழ வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நல்ல பணம் வரும். ஸோ அந்த பணத்தின் மூலயமா உங்களுடைய நிதிநிலைமையை மாற்றி மெல்லமாக உங்கள்கிட்ட இருக்கிற கடன், அதாவது எந்தெந்த இதெல்லாம் கடன் வாங்கினீங்களோ அதெல்லாம் அடைச்சிட்டு திரும்ப நீங்கள் கிரெடிட் ஸ்கோரை சரி பண்ணி உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கலாம் நீங்கள். அதனால் உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருக்குதுன்ட்டே சொல்லுவேன். அதனால் ஒரு 5000 ரூபாயோ 10000 ரூபாயோ யார்கிட்டையாவது கடன் வாங்கி சிறிய வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து வேலை 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 தேடின்னு அலையாதீங்க. வேலைன்னா 6000, 7000, 10000, 15000, 20000 அதே சம்பளம் தான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும். ஆனால் இது அப்படி இல்லை, உங்களுக்கு உழைப்பிற்கேற்ற உங்களுக்கு வருமானம் கூட இருக்கும். நீங்கள் இன்றைக்கி வியாபாரம் அதிகமாக இருந்தால் இன்றைக்கி அதிகமாக லாபம் வரும், நாளைக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கம்மியாக வரும். ஆனால் உங்கள் வாழ்க்கை என்பது முன்னேறி கொண்டு போய்கொண்டே இருக்கும். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், தயவுசெய்து சிறிய வியாபாரம், ஏதோ ஒரு வியாபாரம், பழ வியாபாரமோ இல்லை பண்ணால் ஏதாவது ஃப்ரூட் ஜூஸ், ஏன்னா இந்த ஃப்ரூட் ஜூஸ் வியாபாரம் பழ வியாபாரத்தில் அதிக லாபம் வரும், உடனடியாக வரும் லாபம், அதாவது எப்பயோ இல்லாமல் உடனடியாக வரும். அதனால் இது மாதிரி ஏதோ ஒன்று தேர்ந்தெடுங்க, கம்மி விலையிலேயே, அதாவது கம்மி குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேயே இது மாதிரி வியாபாரம் பண்ண முடியும். ஸோ அதிலிருந்து வர பணத்தின் மூலமாக நீங்கள் உங்களுடைய கடன் மொத்தத்தையும் அடைச்சிடலாம், உங்கள் கிரெடிட் ஸ்கோரையும் ஏற்றிக்கலாம்,
ஃப்யூச்சரில் திரும்ப ஏதாவது பேங்க்ஸில் இருந்து, அதாவது இது மாதிரி ஆன்லைன் அப் நிறுவனங்களில் இல்லாமல் பேங்க்ஸ்லேருந்து பிஸ்னஸ் லோன் கூட வாங்கிக்கலாம், நல்ல ட்ரான்சாக்ஷன் இருந்தால். இந்த கூகுள் பே ஃபோன்பேலாம் வைப்பீங்க இல்லையா, அவங்க ஜூஸ் வியாபாரமோ பழ வியாபாரமோ வச்சப்ப எல்லோரும் அமுச்சுனே இருப்பாங்க இல்லையா பணம் யாராவது வாங்கினவங்க. இப்போ எல்லாம் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன்ஸ் தானே, கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இது மூலயமா தானே நடக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் பேங்க்கில் இருந்து கூட லோன் வரும். ஸோ இதெல்லாம் வரணுன்னா நீங்கள் சிறிய வியாபாரம் ஆரம்பிங்க. இதை பற்றிலாம் இதெல்லாம் தற்காலிகமாக இவங்க ஹராஸ்மெண்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், சிம் வாட்ஸ்அப் இதை எடுத்து பக்கத்தில் வச்சுருங்க, பயம் இல்லாமல் நிம்மதியாக தூங்குங்க, எதுவுமே நடக்காது, தைரியமாக இருங்க. ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.